மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்ப நாங்கள் கடந்த காணொளி ஊடாக தேர்ச்சி ஆறு பேரின பொருளியல் சமநிலை அல்லது சமநிலை தேசிய வருமானம் சம்பந்தமாக நாங்கள் கடந்த இரண்டு காணொளியில் பார்த்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியான வகுப்பாக இந்தியன் பகுதி அமைந்திருக்கு. அப்போ கடந்த வகுப்பிலே இருக்க நான் சொன்ன விஷயங்களை இருக்க மீட்டல் செய்து கொண்டு நாங்கள் அடுத்த பகுதிக்கு வருவோம். அப்போ நாங்கள் சமநிலை தேசிய வருமானம் என்றால் என்ன, பேரின பொருளியல் சமநிலை அல்லது சமநிலை தேசிய வருமானம் என்றால் என்னென்று சொல்லி பார்த்த நாங்கள். அப்போ ஒரு நாட்டினுடைய வருமானமும் அந்த நாட்டினுடைய செலவும் ஒன்றுக்கொன்று சமனாக இருத்தல் சமநிலை தேசிய வருமானம் என அழைக்கப்படும். அப்போ சமநிலை தேசிய வருமானத்துக்குரிய பண்புகள் மூன்று. அப்போ முதலாவது உடைய நாங்கள் பார்த்தனாங்கள் வருமானம் சமன் செலவு. ரெண்டாவது பண்பு பார்த்தனாங்கள் மொத்த நிரம்பல் சமன் மொத்த கேள்வி ஏஎஸ் சமநேடி. மூன்றாவது பார்த்த நாங்கள் உட்பாய்ச்சல் சமன் வெளிப்பாய்ச்சல். அப்போ பேரின பொருளியல் சமநிலைக்குரிய நிபந்தனைகள் மூன்று. பிறகு மொத்த நிரம்பல் என்றால் என்ன, மொத்த கேள்வி என்றால் என்ன, அதனுடைய வரைபடங்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோம். உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் என்பவற்றை பற்றி நாங்கள் தனித்தனியனாக பார்த்தோம். பார்த்து நான் உங்களுக்கு நுகர்வு தொழிற்பாடு என்ற விடயத்துக்குள்ளே நாங்கள் இறுதி வகுப்பில் பார்த்ததும் சரியில்லை. அப்போ இன்றைக்கு அந்த நுகர்வோடு தொடர்புடைய அடுத்த விடயம்தான் சேமிப்பு தொழிற்பாடு. அப்போ இன்றைய காணொளி ஊடாக நாங்கள் சேமிப்பு தொழிற்பாடு என்ற விடயத்தை பார்ப்போம். சரிய மாணவர்களே, ரைட். அப்போ சேமிப்பண்டா என்ன? அப்போ இங்கே சேமிப்பண்டு சொல்கிறோம் என்னென்றால் செலவிடக்கூடிய வருமானத்தில். அப்போ வீட்டுத்துறையின் செலவிடக்கூடிய வருமானத்தில் நுகர்வுக்காக செலவிடப்படாத பகுதி சேமிப்பு என அழைக்கப்படும். வீட்டுத்துறையினுடைய செலவிடக்கூடிய வருமானத்தில் நுகர்வுக்காக செலவிடப்படாத பகுதி சேமிப்பு. அவள் சேமிப்பு என்னென்று காண்றீங்கள், சேமிப்பு சமன். அவள் சேமிப்பு என்னென்று காண்றீங்கள் என்றால் செலவிடத்தக்க வருமானத்தில் இருந்து நுகர்வை கழிச்சு. ஆகவே மாணவர்களுக்கு தெரியவனும் அவள் எஸ் சமன். செலவிடக்கூடிய வருமானத்தில் இருந்து நுகர்வை கழியணும். வைரியிலிருந்து சீய கழிக்க வாரது எஸ். அப்போ இந்த சேமிப்பு நுகர்வு போல எண்ணத்தில் தங்கி இருக்கும். அப்போ எண்ணத்தில் தங்கி இருக்கும் என்றால் வைரியில். அப்போ நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னால் தொழிற்பாடு என்று சொல்வது ஒரு மாறியை இன்னும் ஒரு மாறியின் சார்பாக விளக்குவது தான் தொழிற்பாடு. ஒரு மாறியை இன்னும் ஒரு மாறியின் சார்பாக விளக்குவது தான் தொழிற்பாடு. அப்போ நாங்கள் அன்றைக்கு நுகர்வு தொழிற்பாடு பார்த்தோம், அதை இருக்க ஞாபகப்படுத்துங்க. அப்போ நுகர்வு தொழிற்பாடு பார்த்தோம். அப்போ சீனுடைய ஃபங்க்ஷன் வைடி. அப்போ நுகர்வு செலவிடக்கூடிய வருமானத்தில் தங்கி இருக்கு. அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் பார்க்க வேணும் சேமிப்பை செலவிடக்கூடிய வருமானத்தோடு தொடர்புபடுத்த போகிறோம். அப்போ ஆகவே எஸ்ஸினுடைய ஃபங்க்ஷன் வைடி செலவிடக்கூடிய வருமானம். அப்போ செலவிடத்தக்க வருமானத்தின் சார்பாக சேமிப்பை விளக்குவது சேமிப்பு தொழிற்பாடு. இப்போ நீங்கள் இல்லை பிள்ளைகள் உடனே விளங்கணும். இப்போ நுகர்வு தொழிற்பாடை பார்த்தது போல சேமிப்பு தொழிற்பாடு. அப்போ நாங்கள் நுகர்வு தொழிற்பாட்டை மூன்று முறைகளில் வெளிப்படுத்தினாங்க. அட்டவணை மூலம், வரைபடத்தின் மூலம், சமன்பாட்டின் மூலம். அப்போ அட்டவணை, வரைபடம், சமன்பாடு என்பவற்றின் மூலமாக நாங்கள் சேமிப்பு தொழிற்பாட்டை விளங்கப்படுத்தினோம்.
அதே மாதிரி தான் நீங்களும் இங்கே யோசிக்கணும். நுகர்வு தொழிற்பாட்டை பார்த்தது போல சேமிப்பு தொழிற்பாட்டை மூன்று விதமாக விளங்கப்படுத்தலாம். முதலாவது அட்டவணை மூலம் பாருங்கள். அப்போ இங்கே நான் உங்களுக்கு ஒரு அட்டவணை ஒன்று காட்டியிருக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் நுகர்வில் எடுத்த அதே அட்டவணையை பாவிச்சு தான் காட்டியிருக்கிறேன். பாருங்கள், செலவிடத்தக்க வருமானம் 1000 இருக்கும்போது சேமிப்பு 0. அப்போ உங்களுக்கு விளங்க வேணும், வைரியில் இருந்து சீய கழிச்சா தானே. அப்போ இந்த சீனுடைய பெருமானம் பாருங்கள், சீனுடைய பெருமானம் 1000. இதை ஏற்கனவே கொண்ட நுகர்வு தொழிற்பாட்டு அட்டவணையில் போட்டு வச்சுருக்கிறீங்க. அப்போ வைரி 1000, சி 1000, அப்போ சேமிப்பு 0. வைரி 2000, நுகர்வு 1800. அப்போ 2000 1800 போனால் 200. அப்போ நுகர்வு எப்படி வைரியில் தங்கி இருக்கின்றதோ அதே போல சேமிப்பும் வைரியில் தங்கி இருக்கும். அப்போ செலவிடக்கூடிய வருமானத்துக்கும் சேமிப்புக்கும் இடையில் பாருங்கள் நேரான தொடர்பு இருக்கும். சண்டைக்கும் இடையில் பிள்ளைகள் பாருங்கள் நேரான தொடர்பு இருக்கும். அப்போ வைரி அதிகரிக்க அதிகரிக்க சேமிப்பு கூடும். அப்போ நீங்கள் இப்போ சேமிப்பை காட்டிட்டீங்க, தெரியல. இது அட்டவணை மூலம். அப்போ இந்த அட்டவணை கூடாக நீங்கள் என்ன ஒரு விடயத்தை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேணும், வைரியில் இருந்து தான் நுகர்வை கழித்து சேமிப்பு எடுக்கிறோம். அப்போ இந்த சேமிப்பினுடைய பெருமானம் சகவிலையும் வரலாம், சயவிலையும் வரலாம், 0 மட்டும் வரலாம். விளங்குது? ஏன் வைரியில் இருந்து சீய கழிச்சா தானே. பாருங்கள், வைரியை விட சி சின்னனாக இருந்தால், பாருங்கள் இந்த நுகர்வு சின்னனாக இருந்தால் சேமிப்பு ப்ளஸ். வைரியை விட நுகர்வு பெருசாக இருந்தால் சேமிப்பு மைனஸ். வைரியும் சியும் சமனாக இருந்தால் சேமிப்பு 0. அப்போ வைரியில் இருந்து நுகர்வை கழிக்க வாரது தான் சேமிப்பு. அப்போ சேமிப்பின் பெருமானம் கட்டாயம் ப்ளஸ்ஸாக இருக்கணுமென்று இல்லை. அது சகவிலையும் பெறலாம், சயவிலையும் பெறலாம், 0 மட்டும் பெறலாம். ஆனால் நாங்கள் நுகர்வு படிச்சிருக்கிறோம், அவ்வாறு இல்லை. அப்போ செலவிடக்கூடிய வருமானத்தில் தான் நுகர்வு தங்கி இருக்கு. அப்போ நுகர்வினுடைய பெருமானம் 0 ஆகாது. எப்பவும் நுகர்வின் பெருமானம் ப்ளஸ். நுகர்வு என்பது ஒரு நாளும் நிறுத்த முடியாததுண்டு. அப்போ நுகர்வின் பெருமானம் ப்ளஸ் ஆக இருக்கும். ஆனால் சேமிப்பு அவ்வாறு அல்ல. வரை மாணவர்கள் படிவாக இதில் விளங்கி கொள்ளுவோம். அப்போ இப்போ சேமிப்பு தொழிற்பாட்டை என்னத்தால் காட்டியிருக்கிறோம், அட்டவணையால் காட்டியிருக்கிறோம். அப்போ அந்த அட்டவணை எல்லாருக்கும் விளங்கியிருக்கு, சரியல்ல. இப்போ அந்த அட்டவணையை வைத்துக்கொண்டு பாருங்கள், நாங்கள் சேமிப்பு கோடு கீறியிருக்கிறோம். கீறின விரைவிரத்தை பாருங்கள். குத்தச்சிலை சேமிப்பு, கிடையச்சில செலவிடக்கூடிய வருமானம். அப்போ இங்கே சேமிப்பு பாருங்கள் ப்ளஸ்லேயும் இருக்கும் மைனஸ்லேயும் இருக்கும். அப்போ நீங்கள் குத்தச்ச காட்டை கை 0 மேலே ப்ளஸ், கீழே மைனஸ். பாருங்கள், வைரியானது தெரியலோ 1000 இருந்தால் எஸ் நோட். வைரியானது 1000 இருந்தால் எஸ் நோட். அப்போ எஸ்ஸின் பெருமானம் 0. பாருங்கள், அப்போ 1000 இருந்தால் சேமிப்பு 0. இதில் பாருங்கள், சேமிப்பு 0, தெரியல. அப்போ ஆகவே தெரியலோ இந்த தரவை வைத்துக்கொண்டு இப்போ நீங்கள் சேமிப்பு கூட கீறியிருக்கிறீங்க. பாருங்கள், வருமானம் 2000 இருந்தால், இப்போ எழுங்கும் வருமானம் 2000 இருந்தால், இப்போ வருமானம் 2000, சேமிப்பினுடைய பெருமானம் ப்ளஸ் 200. அப்போ நீங்கள் சேமிப்பு கோட்டை கீறி இருக்கிறீங்க. அப்போ இதுதான் பாருங்க உங்களுடைய சேமிப்பு கோடு. சரியாக நுகர்வு சேமிப்பு கோடுகளை பிள்ளைகள் வரைய பழகணும். அப்போ நுகர்வு கோடு
நிலக்குத்தச்சு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கும். ஏன், வைரியானது பூச்சியமாக இருந்தால் அங்கே நுகர்வு ப்ளஸ் ஆயிருக்கும். வைரியானது பூச்சியமாக இருந்தால் பாருங்க சேமிப்பு மைனஸ் ஆக இருக்கும். எவரவிடத்தில் இந்த தரவை தயவு செய்திருக்கா, இப்போ நான் இந்த சில அட்டவணைகளை உங்களுக்கு தருகின்ற போது எடுக்க சொல்கிறேன். நான் இப்போ நீங்கள் உடனே உங்களுடைய கொப்பியிலை வரை இதை நீங்கள் பார்க்குற மாணவர்கள் நீங்கள் ஒரு நோட்புக் மாதிரி வச்சுருந்து நாங்கள் சொல்கிற தகவல்களை அந்த நோட்புக்கில் நோட் பண்ணி கிராஃபுகளை கிரி பார்க்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கோடுகள் இங்கே இருந்து ஆரம்பமாகுது. பாருங்கள், அப்போ சேமிப்பு கோடானது மைனஸ், இப்போ குத்தச்சில இருந்து தான் ஆரம்பிக்குது பாருங்கள், மைனஸ் என்ன வைரி நோட்டண்டால் சேமிப்பு மைனஸ். அப்போ இதான் உங்களோட சேமிப்பு கூடு. அப்போ செலவிடக்கூடிய வருமானத்துக்கும் சேமிப்புக்கும் இடையில் கிடையத்தில் பாருங்கள் செலவிடக்கூடிய வருமானம், குத்தச்சில பாருங்கள் சேமிப்பு. அப்போ செலவிடக்கூடிய வருமானத்துக்கும் சேமிப்புக்கும் இடையில் நேரான தொடர்பு இருக்கு. அப்போ வைரியானது அதிகரிக்க அதிகரிக்க சேமிப்பு அதிகரிக்கும். ஆகவே இதுதான் உங்களோட சேமிப்பு கூடு. செலவிடக்கூடிய வருமானத்துக்கும் சேமிப்புக்கும் நேரான தொடர்பு இருக்கும். தெரியல, அப்ப சேமிப்பு தொழிற்பாட்டை அட்டவணை மூலம் வெளிப்படுத்த தெரியவனும் அதற்குரிய வரைபடம் மூலம் வெளிப்படுத்த தெரியவனும். மூன்றாவது சமன்பாடு. இப்போ நாங்கள் நுகர்வு சமன்பாடு படித்தது போல சேமிப்பு சமன்பாடு, அப்போ உங்களை எல்லாருக்கும் அறிஞ்சிருக்கோனும் சேமிப்பு சமன்பாடு. அப்புறம் நேர்கோடான கோடு வரையப்பட்டால் அதனுடைய சமன்பாடு அப்படி இருக்கும். அப்போ ஒருக்க நான் நுகர்வு சமன்பாட்டை திருப்பி ஒருக்க ஞாபகப்படுத்துகிறேன், அப்போ உங்களுக்கு சேமிப்பு சமன்பாடு உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். அப்புறம் நுகர்வு சமன்பாட்டை ஒருக்கா திருப்பி மாணவர்கள் ஒருக்கா எழுதி பாருங்க ஒருக்கா. அப்போ சி சமன் என்ன, சி சமன் ஏ சக பி வைடி, இதுதானே நுகர்வு சமன்பாடு. அப்போ சி என்பது நுகர்வு, வைடி என்றது செலவிடக்கூடிய வருமானம். அப்போ இங்கே சியும் வைடியும் மாறிலிகள். ஏ என்பது, அப்போ நுகர்வு சமன்பாட்டில் எல்லாருக்கும் தெரியும் ஏ என்பது தன்னிச்சையான நுகர்வு. பி என்றது நுகர்வு கோட்டினுடைய சரிவு. அந்த நுகர்வு கோட்டினுடைய சரிவைத்தான் இங்கே என்ன சொல்லித்தாரோம், எல்லை நுகர்வு நாட்டம் எம்பிசி. சி மாற்றத்தை வைரி மாற்றத்தால் பிரிக்க வாரது பி. அப்போ இந்த நுகர்வு சமன்பாட்டை வைத்துக்கொண்டு தான் பாருங்க சேமிப்பு சமன்பாடு எடுக்கிறோம். இதே சமன்பாட்டிலிருந்து அப்போ இதே சமன்பாட்டை நீங்கள் வைத்துக்கொண்டு அந்த சேமிப்பு சமன்பாட்டினுடைய அர்த்தத்தை நீங்கள் இதில் விளங்குவோம். அப்போ சேமிப்பு சமன்பாடு பாருங்கள், அப்போ சேமிப்பு சமன்பாடு எழுதி பாருங்கள். தெரியல, எஸ் சமன் சய ஏ சக பிவைடி. நுகர்வு சமன்பாடோட சேர்த்து படியுங்க. அப்போ எஸ் என்றது சேமிப்பு, வைடி என்றது செலவிடக்கூடிய வருமானம், ரெண்டும் மாறி. சய ஏ பாருங்கள் இங்கே சேமிப்பு சமன்பாட்டில் ஏயின் வருமானம் மைனஸ். அப்போ இந்த சய ஏஆர் தன்னிச்சையான சேமிப்பு. வைரியினுடைய பெறுமதி பூச்சியமாக இருந்தால் சேமிப்பு என்ன, இந்த வைரியின் பெறுமதி சீரோவாக இருந்தால் சேமிப்பு என்ன, அவர்தான் சயை. இங்கே ப்ளஸ் நுகர்வு சமன்பாட்டில் தன்னிச்சையான நுகர்வு ப்ளஸ், சேமிப்பு சமன்பாட்டில் தன்னிச்சையான சேமிப்பு மைனஸ். பாருங்கள், அப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். இங்கே பாருங்கள் பி நுகர்வு சமன்பாட்டில் பி எல்லை நுகர்வு நாட்டம், அதாவது நுகர்வு கோட்டின் சரிவு. சேமிப்பு சமன்பாட்டில் பி எல்லை சேமிப்பு நாட்டம் எம்பிஎஸ், எல்லை சேமிப்பு நாட்டம். அப்போ எல்லை சேமிப்பு நாட்டத்தின் பெருமானம் தான் பி. அப்போ இந்த பிஏ என்னென்ன கணிக்க போகிறீங்க, இந்த பிஏ என்னென்ன கணிக்க போகிறீங்க,
சேமிப்பில் ஏற்பட்ட மாற்றத்தை செலவிடத்தக்க வருமான மாற்றத்தால் பிரிச்சு, எஸ் மாற்றத்தை வைரி மாற்றத்தால் பிரிச்சு. நுகர்வு சமன்பாட்டில் என்னென்ன பி கண்ட நீங்கள், நுகர்வு சமன்பாட்டில் இந்த பி என்னென்ன கண்ட நீங்கள், சி மாற்றத்தை வைரி மாற்றத்தால் பிரிச்சு. அப்போ நுகர்வு மாற்றத்தை வைரி மாற்றத்தால் பிரிக்க வாரது பி, நுகர்வு சமன்பாடு லபி. சேமிப்பு மாற்றத்தை வைரி மாற்றத்தால் பிரிக்க வாரது சேமிப்பு சமன்பாடு லபி. அப்போ ஏயும் பியும் ஒரு சமன்பாட்டிலே உங்களுக்கு தெரியும் மாறிலிகள். அப்போ நாங்கள் வளமையில் என்ன செய்கிறோம், நாங்கள் மாறிலிகளின் பெருமானத்தை கணித்து சமன்பாட்டில் பிரதியிடல் வேண்டும். இந்த நேர்கோட்டு சமன்பாடுகளின் அடிப்படையான விளக்கம் மாணவர்கள் அனைவருக்கும் தெரியும், நாங்கள் கேள்வி சமன்பாட்டிலே இருந்து படித்து கொண்டு இருக்கிறோம். கேள்வி சமன்பாட்டிலே அப்போ முதல் பீன்ற பெருமானத்தை கணித்து பிறகு நீங்கள் ஏயின்ற பெருமானத்தை கணிப்பீங்கள். அப்போ தான் பாருங்கள், இங்கே போட்டிருக்கிற அதே அட்டவணைக்கு இதில் இருக்கிற பாருங்க அதே அட்டவணைக்கு இது ஒருக்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வைரி 1000 என்றால் சேமிப்பு 0, சேமிப்பு 0 தெரியல. வைரி 2000 என்றால் சேமிப்பு 200 தெரியல. அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்யணும், சேமிப்பு சமன்பாட்டை செய்ய போகிறீங்க. அப்போ சேமிப்பு சமன்பாட்டை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் முதல் பீன்ற பெருமானத்தை காண போகணும் பி. அப்போ பி என்னென்ன காண போகிறீங்கள், டெல்டா எஸ்இன் கீழ் டெல்டா வைடி. அப்போ இங்கே சேமிப்பில் ஏற்பட்ட மாற்றம் எத்தனை, 200. வைரியில் ஏற்பட்ட மாற்றம் எத்தனை, 1000-2000 இடையில் உள்ளது 1000. ஆகவே 0.2. அப்போ உங்களோட பெருமானம் 0.05 தெரியல, 2 0.02 பிள்ளைகள் 200. அப்போ ஏந்த பெருமானத்தை காண போகிறீங்க, அப்போ நீங்கள் சமன்பாட்டில் பிரதியாக்கம் செய்யும். இதான உங்களோட சேமிப்பு சமன்பாடு, எஸ் சமன் ஏ சக பிவைடி. அப்போ இந்த அட்டவணையில் சேமிப்பு எடுப்போம் 0, ஏ சக பீன்ற பெருமானம் 0.02 தர இந்த 0த்துக்குரிய வைடி 1000. அப்போ 0 ஏ சக 1000-2000 நீங்கள் பெருக்கினால் 200. ஆகவே ஏ சமன் அப்போ இந்த 200 இங்கால வந்தால் 0.200. ஆகவே ஏ சமன் 0.200 பாருங்கள். அப்போ நீங்கள் சமன்பாட்டிலே வடிவாவளங்கோணும் பிள்ளைகள் ஏந்த பெருமானம் நீங்கள் மைனஸ் அண்டு சமன்பாட்டில் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் அந்த சமன்பாட்டை பிரதியாக்கம் செய்து கொண்டு வரைக்கை தானாகவே அந்த பெருமானம் பாருங்க மைனஸில் வர தெரியுது. அப்போ இப்போ ஏன் பெருமானம் எத்தனை, 0.200. பீன்ற பெருமானம் எத்தனை, 0.2. அதனால தான் பாருங்க உங்களோட சேமிப்பு சமன்பாட்டை பாருங்கள் இங்கே எழுதி காட்டியிருக்கிறோம், எஸ் சமன் 0.200 சக 0.2 வைடி. சரி, நான் சொன்னது விளங்கி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு நுகர்வு சமன்பாடு தரப்பட்டால் ஒரு சேமிப்பு சமன்பாட்டை நீங்கள் உருவாக்க கற்றுக்கொள்ளவும், இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய விடயம் என்பதை தயவு செய்து மாணவர்கள் விளங்கிக் கொள்ளும். சரியில்லை, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் வேறு ஒரு உதாரணம் ஒன்று செய்து பார்ப்போம். சரியில்லை, அப்போ இப்போ இந்த உதாரணத்தை ஒருக்கா நான் சொல்கிற உதாரணத்தை ஒருக்கா நீங்களாக ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியில்லை, இப்போ உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் ஒன்று தாரேன். இப்போ உங்களுக்கு நுகர்வு சமன்பாடு
சீசமன் அஞ்சூறு சக சைவர்த்தசம் சைவர்த்தசம் எட்டு வைரி இவங்களுக்கு ஒரு நுகர்வு சமன்பாடு சீசமன் அஞ்சூறு சக சைவர்தசம் எட்டு வைரி என தரப்பட்டுள்ளது தெரியல அப்போ இந்த சமன்பாட்டின் விளக்கத்தை இருக்க பாருங்கோ அஞ்சூறுன்றது என்ன தன்னிச்சையான நுகர்வு பூஜ்ஜியம் தசம் எட்டுன்றது என்ன எல்லை நுகர்வு நாட்டம் பூஜ்ஜியம் தசம் எட்டுன்னு சொல்கிறது எல்லை நுகர்வு நாட்டம் தெரியல பிள்ளைகள் இப்போ உங்கள்கிட்ட இப்படி ஒரு சமன்பாடை தந்துட்டு வினாவை கேட்குறோம் சேமிப்பு சார்பை உருவாக்குக அப்போ தன்னிச்சையான நுகர்வு ப்ளஸ் என்றால் தன்னிச்சையான சேமிப்பு மைனஸ் அப்போ தன்னிச்சையான சேமிப்பு பாருங்கள் அங்கே சக அஞ்சூறு என்றால் என்னோட வர போகுது சய அஞ்சூறு சக எம்பிசி எல்லை நுகர்வு நாட்டம் சைவதசம் எட்டு சைவதசம் எட்டு அப்போ நாங்கள் ஒரு தியரி ஒன்று படிக்க போகிறோம் எல்லை நுகர்வு நாட்டத்தின் பெறுமதியையும் எல்லை சேமிப்பு நாட்ட பெறுமதியையும் கூட்டினால் வாரவிடை உண்டு எம்பிசியினதும் எம்பிஎஸ்ஸினதும் கூட்டுத்தொகை உண்டு அப்போ நுகர்வு சமன்பாட்டில் உள்ள பி சேமிப்பு சமன்பாட்டில் இருக்கிற பி ரெண்டையும் நீங்கள் கூட்டி நீங்கள் தான் வாரவிடை உண்டு அப்போ வாரங்கள் அப்போ தசமெட்டு எல்லை நுகர்வு நாட்டம் தசமெட்டு என்றால் எல்லை சேமிப்பு நாட்டம் சைவர்தசம் சைவர்தசம் பாருங்கள் சைவர்தசம் ரெண்டு வைரி விளங்குது அப்போ ஏயின்ற பெருமானம் ப்ளஸ் என்றால் இங்கே ஏயின்ற பெருமானம் மைனஸ் எல்லை நுகர்வு நாட்டம் பூஜ்ஜியம் தசம் எட்டென்றால் எல்லை சேமிப்பு நாட்டம் சைவதசம் ரெண்டு இது சைவதசம் எட்டென்றால் இது சைவதசம் ரெண்டு அப்போ இதுதான் இப்போ உங்களுடைய சேமிப்பு சமன்பாடு பாருங்கள் அப்போ ஒரு நுகர்வு சமன்பாடு தரப்படுகின்ற போது அதை இந்த சேமிப்பு சமன்பாட்டை எடுக்க கற்றுக்கொள்ளும் அப்போ இதே மாதிரி இப்போ மாறி செய்ய தெரியும் தானே இப்போ சேமிப்பு சமன்பாட்டை தந்தால் என்னத்துக்கு போகலாம் நுகர்வு சமன்பாட்டுக்கு போகலாம் அப்போ நுகர்வு சமன்பாட்டில் இருந்து சேமிப்பு சமன்பாட்டுக்கு வர மாதிரி சேமிப்பு சமன்பாட்டில் இருந்து நுகர்வு சமன்பாட்டுக்கு போக தெரியும் தயவு செய்து இப்போ எல்லாரும் இப்போ இதை அவதானித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் இப்போ நீங்கள் இந்த பகுதிகள் எல்லாம் நேரடியாக உங்களுடைய கிளாஸ் ரூமிலே ஆசிரியர்கள்கிட்ட நீங்கள் நேரடியாக படித்திருப்பீர்கள் இப்போ நான் இதில் சொல்லுகிற விடயங்களை திருப்பி ஒருக்கா மாணவர்கள் ஒரு மீட்டல் மாதிரி செய்யுங்க இப்போ நான் வேறு உதாரணங்கள் சில பிள்ளைகள் நீங்கள் பாவிக்காத சில உதாரணங்களை கூட நான் பாவிப்பேன் அதை நோட்புக்கில் முதச்சுன மாதிரி நோட் பண்ணி இதில் ஒர்க் பண்ணி பாருங்க சின்ன விஷயம் சரிங்களா இப்போ இப்போ நுகர்வு சமன்பாடு சேமிப்பு சமன்பாட்டிலை இப்போ அனைவருக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு தெளிவொன்று கிடைத்திருக்கும் நுகர்வு சேமிப்பிலை இப்போ ஒரு தெளிவொன்று கிடைச்சிருக்கும் சரியில் அப்போ நுகர்வு தொழிற்பாடு சேமிப்பு தொழிற்பாடு கிளியர் ஆயிற்று அப்போ அட்டவணை மூலம் வெளிப்படுத்த தெரியவனும் வரைபடத்தின் மூலம் வெளிப்படுத்த தெரியவனும் சமன்பாட்டின் மூலம் வெளிப்படுத்த தெரியும் அப்போ மூன்று முறைகளாலே இந்த நுகர்வு சேமிப்பு விளங்கப்படுத்த தெரியும் அப்போ இனி நீங்கள் பார்க்க போகிறீங்கள் என்னென்றால் இந்த நுகர்வு சேமிப்பை வைத்துக்கொண்டு பாருங்கள் இந்த நுகர்வு சேமிப்பை நாங்கள் வைத்துக்கொண்டு இதில் என்ன ரெண்டு விடைய நாங்கள் படிக்க வேண்டியிருக்கு அப்போ இதில் பாருங்கள் முதலாவது விடயம் சராசரி நுகர்வு நாட்டம் சராசரி நுகர்வு நாட்டம் ஏபிசி அப்போ சராசரி நுகர்வு நாட்டம் என்ற என்ன நுகர்வு மட்டத்தினை செலவிடக்கூடிய வருமானத்தால் பிரிக்க வாரது ஏபிசி நுகர்வு மட்டத்தினை செலவிடக்கூடிய வருமான மட்டத்தால் பிரிக்க வாரது
பாருங்கள் அப்போ ஏபிசி சமன் சி இன் கீழ் வைனி சராசரி சேமிப்பு நாட்டம் ஏபிஎஸ் நான் இதில் சமன்பாடுகளை மட்டும் வெளிப்படுத்தி இருக்கிறேன் சேமிப்பை செலவிடக்கூடிய வருமானத்தால் பிரிக்க வாரது ஏபிஎஸ் நுகர்வை வைரியால் பிரிக்க வாரது ஏபிசி சேமிப்பை வைரியால் பிரிக்க வாரது ஏபிஎஸ் இந்த ஏபிசியையும் ஏபிஎஸ்ஐயும் கூட்ட வார பெறுமதி பாருங்கள் உண்டு இந்த ரெண்டையும் கூட்ட வார பெறுமானம் வந்து பிள்ளைகள் உண்டு நல்லா இதில் எழுதி காட்டியிருக்கிறேன் ஏபிசி பிளஸ் ஏபிசி ஏபிசி பிளஸ் ஏபிஎஸ் ஈக்குவல் ஒன் சென்னையும் கூட்ட வார பெறுமானம் உண்டு நுகர்வு மாற்றத்தை வைரி மாற்றத்தால் பிரிக்க வாரது எம்பிசி சி மாற்றத்தை வைரி மாற்றத்தால் பிரிக்க வாரது எம்பிசி எத்தனை இப்போ நாங்கள் நுகர்வு கோட்டின் சரிவண்டு படித்தோம் எல்லை நுகர்வு நாட்டம் சேமிப்பு மாற்றத்தை வைரி மாற்றத்தால் பிரிக்க வாரது எம்பிஎஸ் எல்லை சேமிப்பு நாட்டம் எல்லை சேமிப்பு நாட்டம் அப்போ எம்பிசியையும் எம்பிஎஸ்ஐயும் நீங்கள் கூட்டினால் வார பெறுமானம் உண்டு அதால்தான் கீழே பாருங்க அடுத்த சமன்பாடு எம்பிசி பிளஸ் எம்பிஎஸ் ஈக்குவல் ஒன் எல்லை நுகர்வு நாட்டத்தினதும் எல்லை சேமிப்பு நாட்டத்தினதும் கூட்டுத்தொகை ஒன்று எம்பிசியின் பெருமானம் எம்பிஎஸின் பெருமானம் ரெண்டையும் நீங்கள் கூட்டி எடுக்கிற தொகை உண்டு சரியே அப்போ சராசரி நுகர்வு நாட்டம் உண்டா என்ன சராசரி சேமிப்பு நாட்டம் உண்டா என்ன இல்லை நுகர்வு நாட்டம் உண்டா என்ன இல்லை சேமிப்பு நாட்டம் உண்டா என்ன இந்த ரெண்டையும் கூட்ட வார பெருமானம் உண்டு சரிங்களா அப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் ஒரு உதாரணங்களை போட்டு இந்த ரெண்டையும் கூட்ட வார பெறுமதி உண்டு என்பது வருகிறதா என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள் நான் சொன்ன விஷயம் உங்களை விளங்கியிருக்க தெளிவாக ரைட் அப்போ இனி இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு அடுத்த விடயம் ஒன்று பாருங்கள் இதில் இந்த பகுதியொன்று வினாக்களுக்காக நாங்கள் சில விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறோம் இப்போ பாருங்கள் ஒரு நுகர்வு கோடு வரையப்பட்டிருக்குது ஆரம்ப நுகர்வு கோடு சி1 இந்த வரைபடத்தை வடிவாக மாணவர்கள் பாருங்கள் ஆரம்ப நுகர்வு கோடு சி1 பாருங்கள் இந்த சி1 இருந்த இந்த நுகர்வு கோடு சி1 இருந்த இந்த நுகர்வு கோடு தானே சி1 இந்த சி1 இருந்த இந்த நுகர்வு கோடு பாருங்கள் சி2 இது சி1 இதான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டாக இருக்கிற நுகர்வு கோடு இப்போ சி2 இதான் அடுத்த கோடு இப்போ சி1 இருக்கிற நுகர்வு கோடு சி2 பாருங்க ஒரு புள்ளியில் இருந்து டேர்ன் பண்ணுது அப்போ ஒரு புள்ளியில் இருந்து இந்த கோடை பாருங்க இடப்புறம் டேர்ன் பண்ணுது அப்போ நுகர்வு கோட்டின் சரிவு தான் எல்லை நுகர்வு நாட்டம் அப்போ டெல்டா சியின் கீழ் டெல்டா வைனி பாருங்க ஒரு புள்ளியில் இருந்து இந்த கோடு இடப்புறம் நகர்ந்தால் அந்த கோட்டினுடைய சரிவு கூடும் இப்போ இந்த சி1 பிள்ளைகள் சி2 இந்த கோடு பாருங்க இடப்புறம் டேர்ன் பண்ணினால் இந்த நுகர்வு கோட்டின் சரிவு தானே பி அப்போ பி அதிகரிக்கும் அதாவது எல்லை நுகர்வு நாட்டம் அதிகரிக்கும் இப்போ இந்த கோடு இப்போ இடப்புறம் டேர்ன் பண்ணுவது போல வலப்புறம் டேர்ன் பண்ணினால் அந்த கோட்டின் சரிவு குறையும் ஜதார்த்தமாக உலகமானவர்கள் விளங்கி கொள்ளுங்கள் இது உங்களுடைய ஆரம்ப நுகர்வு கோடு சி1 இப்போ இந்த கோடு பாருங்க ஒரு புள்ளியில் இருந்து அப்படி இந்த கோடு பாருங்கள் வலப்புறம் டேர்ன் பண்ணுது வலப்புறம் டேர்ன் பண்ணுது சுழலுது
அப்ப வலப்புறமாக இந்த கோடு டர்ன் பண்ணினால் இந்த நுகர்வு கோட்டினுடைய சரிவு குறையும். அப்ப இங்க வீந்த பரிமாணம் குறையும். இடப்புறம் பாருங்க டர்ன் பண்ணினால் வீந்த பரிமாணம் கூடும். இடப்புறம் இந்த கோடு டர்ன் பண்ணி கொண்டிருந்தால் வீந்த பரிமாணம் கூடும். வலப்புறம் டர்ன் பண்ணி கொண்டிருந்தால் வீந்த பரிமாணம் குறையும். பிள்ளைகள் பீண்ட பெருமானம் குறையும், இங்கே பீண்ட பெருமானம் கூடும். அதே போல தான் கீழே பாருங்க சேமிப்பு கோடு கீறி காட்டியிருக்கிற இவ சேமிப்பு கோடானது பாருங்க இப்படி வலப்புறம் டர்ன் பண்ணுது, டர்ன் பண்ணுது, சுழலுது. அப்போ வலப்புறம் டர்ன் பண்ணினால் இந்த சேமிப்பு கோட்டின் சரிவு தான் எம்பிஎஸ். அப்போ எம்பிஎஸ் குறையும். இப்போ இந்த கோடு இடப்புறம் இப்படி டேர்ன் பண்ணினால், கோடு இடப்புறம் டேர்ன் பண்ணினால் எம்பிசி ஆனது கூடும். தெரியல, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது பிள்ளைகள், ஒரு புள்ளியை வைத்துக்கொண்டு அந்த கோட்டினுடைய சுழல்வை பாருங்கள். ஒரு புள்ளியிலிருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு நுகர்வு கோடோ சேமிப்பு கோடோ ஆரம்ப கோட்டுக்கு சமாந்திரமாக நகர்ந்தால், அந்த கோடு பிள்ளைகள் சமாந்திரமாக நகர்ந்தால் அந்த கோட்டினுடைய சரிவு மாறுவதில்லை. அந்த கோட்டினுடைய சரிவு மாறாது. அதை நீங்கள் முதல் மாணவர்கள் விளங்கிக் கொள்ளவும். இதில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டது ஒரு புள்ளியை வைத்துக் கொண்டு தான் விளங்கப்படுத்தினேன். இப்போ மாறி பாருங்கள், மாறி பாருங்கள். சரி, இப்போ உங்களை இது ஆரம்ப நுகர்வு கோடு சிவன். இப்போ இந்த கோட்டுக்கு சமாந்திரமாக நுகர்வு கோட்டை நீங்கள் இடப்புறம் நகர்த்துங்கள். இப்போ இந்த சிவன் கோட்டுக்கு சமாந்திரமாக நகர்ந்தால் பாருங்கள், இந்த கோடும் இந்த கோடும் சரிவு சமன், சரிவு சமன். அப்போ இதில் பீண்ட பெருமானம் பத்தண்டு வந்தால் இதுக்கும் பீண்ட பெருமானம் பத்து. சும்மா எக்ஸாம்பிள், சமாந்திரமாக இப்போ இந்த உங்களோட நுகர்வு கோடு வலப்புறம் வந்தால் சி த்ரீ. இப்போ சமாந்திரமாக இடப்புறம் நகர்ந்தால் பி மாறாது, சமாந்திரமாக வலப்புறம் நகர்ந்தால் பி மாறாது. நான் முதல் சொல்லி தந்தது விளங்குதா பிள்ளைகள், ஒரு புள்ளியில் இருந்து அந்த கோட்டை என்ன செய்யுங்க, சுழட்டுங்க, டேர்ன் பண்ணுங்க. இங்கே டேர்னிங் கண்டு சொல்கிறது, அங்கே மூமெண்ட், அங்கே கோடை நகர்ந்து கொண்டிருக்கும். கணித ரீதியாக யோசிக்கும் தெரியல. இப்போ இப்படியான வினாக்கள் எல்லாம் உங்களோட பகுதி ஒன்று பேப்பரில் வரைபடங்களை தந்துட்டு கேட்பாங்க. அவை சரியான முறையில் நீங்கள் அவற்றை இனங்காண பழகி கொள்ளவும். சரியில்லை, இதில் நான் சொன்ன விஷயம் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியில்லை, அதை காட்டுவதற்காகத்தான் இதில் நுகர்வு கோடும் சேமிப்பு கோடும் நான் உங்களுக்கு கீறி இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறேன். சரியில்லோ, ரைட். இப்போ நாங்கள் இன்றைக்கு அடுத்த பகுதிக்கு வரப்போகிறோம். ஒரு பேரின பொருளாதார சமநிலை மூன்று விதமாக நாங்கள் மூன்று பொருளாதாரத்தை வைத்து பார்ப்போம். முதலாவது தெரியணும் பிள்ளைகள், எளிய பொருளாதாரம், சிம்பிள் எக்கானமி. ரெண்டாவது மூடிய பொருளாதாரம், க்ளோஸ்ட் எக்கானமி. மூன்றாவது திறந்த பொருளாதாரம், ஓபன் எக்கானமி. புரியுது? அப்போ நாங்கள் மூன்று பொருளாதாரங்களை சமநிலையிலே ஆராய போகிறோம். ஜதார்த்தமாக இருக்க பாருங்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த பேரண்ட பொருளியலை ஆரம்பிக்கின்ற போது சில அடிப்படை விடயம் உங்களுக்கு சொல்லித்தந்தேன். இந்த பேரண்ட பொருளியலை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது சில அடிப்படை விடயங்கள். அப்போ வீட்டுத்துறையும் நிறுவனத்துறையும் மட்டும் இருந்தால் அது எளிய பொருளாதாரம். வீட்டுத்துறையும் நிறுவனத்துறையும் மட்டும் இருந்தால் அது எளிய பொருளாதாரம்.
வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசாங்கத்துறை, மூன்று துறையும் இருந்தால் அது மூடிய பொருளாதாரம். வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசாங்கத்துறை, அதோட வெளிநாட்டு துறையும் இருந்தால் திறந்த பொருளாதாரம். அப்ப நீங்கள் பேரின பொருளியல் சமநிலை, அதாவது சமநிலை தேசிய வருமானத்தை நீங்கள் மூன்று விதமாக ஆராய போறீங்க. பதிலை முதலாவது விடயம் பிள்ளைகள், எளிய பொருளாதாரத்தின் சமநிலை, சிம்பிள் எக்கானமி. விளங்குது? எளிய பொருளாதாரத்தை வடிவாக ஸ்டடி பண்ணி கொண்டுட்டீங்க என்றால் உங்களுக்கு மூடியது திறந்தது எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய விடயம் இல்லை, சரிங்களா? அப்போ முதலாவது நாங்கள் எளிய பொருளாதாரத்துக்குள்ளே பிரவேசிப்போம். அப்போ எளிய பொருளாதாரத்திலே வருமான வட்ட பாய்ச்சலை ஒருக்க ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்கள் அதுக்குள்ளே இருக்க வருவோம். இந்த எளிய பொருளாதாரத்தின் சமநிலைக்குள்ளே வருமான வட்ட பாய்ச்சலை வச்சு கொண்டு வருவோம், சரியில்லோ? ஒருக்க நீங்கள் ஏற்கனவே படித்த விஷயம் தான் ஒருக்க திருப்பி ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்போ எளிய பொருளாதாரத்திலே இரண்டு துறைகள் இருக்கும். ஒன்று வீட்டுத்துறை, ஒன்று வீட்டுத்துறை, ஹவுஸ் ஹோல்ட். இரண்டாவது நிறுவனத்துறை. பாருங்க, நிறுவனத்துறை. அப்போ மூடிய பொருளாதாரம் அல்ல, எளிய பொருளாதாரம். அப்போ எளிய பொருளாதாரத்திலே அங்கு அரசாங்கமும் இல்லை, வெளிநாட்டுத்துறையும் இல்லை. அப்போ வீட்டுத்துறையும் இருக்கும், நிறுவனத்துறையும் இருக்கும். காரணி சேவையினுடைய உடமையாளர்கள் வீட்டுத்துறை, காரணி சேவையின்ற உடமையாளன் வீட்டுத்துறை. அப்போ இந்த காரணி சேவையின்ற உடமையாளனான வீட்டுத்துறை என்ன செய்யும்? தன்னிடம் இருக்கிற காரணி சேவைகளை நிறுவனத்துறைக்கு வழங்கும். இப்போ வரங்கள், அப்போ நாங்கள் இங்கே இருந்து நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அப்போ வீட்டுத்துறையில் இருந்து நிறுவனத்துறை காரணி சேவைகளை பெற்றுக்கொண்டு நிறுவனத்துறையானது பண்டங்களை உற்பத்தி செய்யும். அப்போ வீட்டுத்துறையிலிருந்து பெற்றுக்கொண்ட காரணி சேவைகளுக்காக நிறுவனத்துறை வீட்டுத்துறைக்கு ஒரு கொடுப்பனவை செய்யும். அதுதான் வீட்டுத்துறைக்கு வருமானமாக இருக்கும். இதுதான் பிள்ளைகள், வீட்டுத்துறைக்கு வருமானமாக இருக்கும். அப்போ வீட்டுத்துறை வருமானத்தை உழைக்கும். எங்கே இருந்து வருமானத்தை உழைக்கும்? நிறுவனத்துறையிலிருந்து. பிறகு இந்த வீட்டுத்துறை தான் பெற்றுக்கொண்ட வருமானத்தை கொண்டு தனக்கு தேவையான பண்டங்களை கொள்வனவு செய்யும். அப்போ எங்கே இருந்து கொள்வனவு செய்ய போது? நிறுவனத்துறையிலிருந்து. அப்போ நிறுவனத்துறை தானே உற்பத்தியாளர். அப்போ இவர்கள் தாம் உற்பத்தி செய்த பொருட்களையும் சேவைகளையும் இங்கே விற்பனை செய்வினம். இங்கே பாருங்கள், பொருட்களும் சேவைகளும். அப்போ வீட்டுத்துறை தான் பெற்றுக்கொண்ட வருமானத்தில் ஒரு பகுதியை நுகர்வுக்காக செலவழிக்கும். இதைத்தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே எளிய பொருளாதாரத்தின் வருமான வட்டப்பாய்ச்சல் என்று படித்தமில்லை. எளிய பொருளாதாரத்தின் வருமான வட்டப்பாய்ச்சல். அப்போ இனி இதில் யதார்த்தம் ஒன்று நீங்கள் விளங்கணும். இப்போ வீட்டுத்துறை நிறுவனத்துறையில் இருந்து தான் வருமானத்தை உழைக்குது. அப்போ இதுதான் வை. அப்போ இந்த வருமானம் முழுவதையும் நுகர்வுக்கு செலவழித்தால், இந்த வருமானம் முழுவதையும் பாருங்கள் நுகர்வுக்கு செலவழித்தால், இந்த வீட்டுத்துறையினுடைய சேமிப்பு சீரோவாகிவிடும். அப்போ வீட்டுத்துறையின் சேமிப்பு இல்லை என்றால் அந்த பொருளாதாரம் ஒரு சிக்கனம் இல்லாத பொருளாதாரம். அந்த சேமிப்பு இல்லை, சிக்கனம் இல்லாத பொருளாதாரம். ஆனால் நடைமுறையில் வீட்டுத்துறை தான் உழைக்கின்ற வருமானத்தில் கட்டாயம் ஒரு பகுதியை சேமிக்கும். அதை நீங்கள் முதல் விளங்குவோம். இந்த வருமானத்தில் ஒரு பகுதி நுகர்வுக்காக செலவழிக்கப்படும். அப்போ ஒரு பகுதி சேமிக்கப்படும். அங்கே சேமிக்கப்படுவது தான் சிக்கனம். விளங்குது?
அரசாங்கம் இல்லைத்தானே? அப்பதான் உங்களுக்கு அந்த செலவிடக்கூடிய வருமானம், வருமானம் என்று சொற்பதத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. அந்த செலவிடக்கூடிய வருமானம் இங்கே வருமானம் ரெண்டும் உண்டு. ஆகவே ஒரு மூடிய பொருளாதாரம் அல்ல, எளிய பொருளாதாரத்தில் விளங்குவோரும் வருமானத்தில் ஒருபோது சேமிக்கப்படும். அப்போ இங்கே சேமிப்பில் ஈடுபடுவது யார்? வீட்டுத்துறை. அப்போ வீட்டுத்துறை தான் சேமிக்கிறதத்தான் நிறுவனத்துறைக்கு முதலீடாக மாற்றும். தான் சேமிக்கிறதை நிறுவனத்துறைக்கு முதலீடாக மாற்றும். அப்போ ஆகவே ஒரு எளிய பொருளாதாரத்திலே சேமிப்பு என்பது நடைமுறையில் இருக்கும். அதை நீங்கள் முதலாவது மாணவர்கள் விளங்குவோம். அந்த சேமிப்பு என்பது கட்டாயம் இருக்கும் என்பதுதான் எங்கின்ற தியரி. தெரியல. அப்போ வருமானத்தில் ஒரு பகுதி நுகர்வுக்கு செலவழிக்கப்பட்டால் அங்கே சேமிப்பு இருக்கும். அப்போ நீங்கள் வயில இருந்து சீயை கழிச்சால் சேமிப்பு. இந்த சேமிப்பு முதலீடாக மாற்றப்படும். இந்த சேமிப்பு பிள்ளைகள் முதலீடாக மாறும். அப்போ ஆகவே ஒரு எளிமையான பொருளாதாரத்தில் இரண்டு வகையான செலவுகள் இருக்கும். பிறகு முதலாவது செலவு நுகர்வு செலவு. முதலாவது நுகர்வு செலவு. அப்போ ஒன்று சி. இரண்டாவது முதலீட்டு செலவு ஐ. அப்போ நுகர்வு செலவும் முதலீட்டு செலவும் இந்த பொருளாதாரத்தில் இருக்கும். பிறகு அந்த முதலீடுன்றது இப்போ உருவாகுது சேமிப்பு இருக்கே. அப்போ வீட்டுத்துறையானது தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நுகர்வுக்காக செலவழித்து மிகுதியை சேமிக்கின்றது. அப்போ அந்த சேமிப்பு அங்கே முதலீடாக மாறுது. சேமிப்பு முதலீடாக மாறும். அப்போ ஆகவே நாங்கள் எந்த ஒரு பொருளாதாரத்தின் சமநிலையை ஆராய்வது வருமானத்தையும் செலவையும் அடிப்படையாக வைத்து. அப்போ நான் உங்களுக்கு பிள்ளைகள் இன்றைக்கு எளிய பொருளாதார சமநிலையிலே அந்த எளிய பொருளாதாரத்திலே ரெண்டு துறைகள் இருக்குது. வீட்டுத்துறை, நிறுவனத்துறை. அதில் வருமானம் உழைக்கிற துறையார். அந்த ரெண்டு துறையை நாங்கள் வைத்துக்கொண்டு இங்கே என்னென்ன செலவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இதை நாங்கள் வைத்துக்கொண்டு தான் இப்போ எளிய பொருளாதாரத்தில் வருமானமும் செலவும் எப்படி ஒன்று கொண்டு சமப்படும் என்றதை பற்றி நாங்கள் ஆராயப் போகிறோம். அப்போ நான் இந்த வகுப்பிலே இப்போ உங்களுக்கு இன்றைக்கு சொல்லித்தந்தது நுகர்வு தொழிற்பாடு மீட்டல் செய்திருக்கிறோம். சேமிப்பு தொழிற்பாடு பூரணமாக பார்த்துருக்கிறோம். அட்டவணை மூலம், வரைபடம் மூலம், சமன்பாட்டின் மூலம். பிறகு சராசரி நுகர்வு நாட்டம், சராசரி சேமிப்பு நாட்டம், எல்லை நுகர்வு நாட்டம், எல்லை சேமிப்பு நாட்டம், அவ்வளோ விஷயமும் பார்த்துருக்கிறோம். பிறகு நாங்கள் ஒரு எளிய பொருளாதார சமநிலைக்குள்ளே ஒரு எளிய பொருளாதாரம் என்றது யார் என்றது ஒரு வருமான வட்டப்பாத்தியில் வைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு விழாத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அப்போ விழா விஷயமும் தெளிவாக இருக்குதானே பிள்ளைகள்? ரைட். அப்போ நாங்கள் இவ்வளாத்தையும் வைத்துக்கொண்டு நாங்கள் எளிய பொருளாதார சமநிலைக்கு அடுத்ததாக போகிறோம். சரிங்களா? அப்போ இவ்வளவு நேரமும் நான் சொன்ன விஷயங்களை அவதானித்த மாணவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த காணொளியில் எளிய பொருளாதார சமநிலை தொடர்பாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.